ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னைக்கு இன்ட்ராடே 25/3/2020 இன்ட்ராடேயில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் பேன் பண்ணி, அதாவது எஃப்என்டோவில் எந்தெந்த ஸ்டாக் 25ஆம் தேதிக்கு பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், இன்னைக்கு நீங்கள் எந்த பங்குகள் வாங்கினா யூஆர் எலிஜிபிள் ஃபார் டிவிடெண்ட், முக்கியமான போர்ட் மீட்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல் பார்த்துடலாம். ஸோ நாம் வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்து டெக்னிக்கலாக ஓரளவு சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறத நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டியோட லெவலை பற்றி நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நிஃப்டி நிஃப்டியோட பொசிஷன் வந்து இன்னைக்கு ஓவராலாக வந்து 8036 அப்படிங்கிற லெவலை தாண்டி ஓரளவு வந்து ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகெயின் 7801 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்னிக்கலாக பார்த்தோன்னா 7840 பிரேக் பண்ணி அதுலேருந்து தொடர்ந்து ஏறி 7850 தக்க வச்சுக்கிச்சு. அண்ட் 2-3 கேண்டில் பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸாக 7670 வந்து மென்ஷன் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே லெவல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் பயாஸில் தான் இருக்கு. இருந்தாலும் 17283 இந்த லெவலுக்கு மேலே பாசிட்டிவிட்டி இருக்கு. ஸோ 17290 பிரேக் பண்ணும்போது 17150 ஸ்டாப் லாஸ் அடைச்சிட்டு கவனம் செலுத்தும். எப்பொழுதுமே வந்து நம்ம இன்ட்ராடேல வந்து 2-3 விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லுவோம். அந்த இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 கேண்டில் ஏறணும், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் பையிங் ஸ்டாப் லாஸ் வந்து இல்லாம இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் ட்ரேட் பண்ண வேண்டாம். அண்ட் எஸ் பேங்க், எஸ் பேங்கோட ட்ரெண்ட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, பட் 36.50 தாண்டும் போது இன்ட்ராடேல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அடுத்தது வேதாந்தா. வேதாந்தாவோட லெவல் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. 64.50 பிரேக் பண்ணும்போது பாசிட்டிவிட்டி கண்டினியூவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 64.50 தாண்டிச்சு அப்படின்னா வேதாந்தாவில் வந்து என்ட்ரி போடலாம். அப்புறம் டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸோட ட்ரெண்ட் வந்து வீக்காக இருக்குது, பட் 69.50 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்ட்ராடேல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸோட லெவல் வந்து 2 விஷயங்க, ஒன்று அன்னைக்கு டேவோட ஸ்டாப் லாஸ் அல்லது ப்ரீவியஸ் டேவோட லோ, சாரி அன்னைக்கு டேவோட லோ அல்லது ப்ரீவியஸ் டேவோட லோ, இதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் பவர் கிரிட் கார்பரேஷன் 150.80, தட்ஸ் கால் 151 பிரேக் பண்ண தான் பையிங் மோட். மார்க்கெட் வந்து இப்போ இன்னைக்கு ஏறுனது வந்து நிறைய ரீசன்ஸ் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஏற்றம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் தாண்டணும். ஸோ அசோக் லீலாண்டோட லெவல் வந்து 38.50. ஸோ 38.50 பிரேக் பண்ணாதான் அந்த பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் பயாஸ்ல இருந்தாலும் 89.50 பிரேக் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் இன்ட்ராடேல கவனம் செலுத்தணும். 89.50 இந்த ஸ்டாக்குக்கு. அண்ட் விப்ரோவோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் மாடரேட்டடாக இருக்குது. ஸோ 177.80 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் பாரதி ஏர்டெலோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் 415 தாண்டுச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ட்ரெண்ட் வந்து மாடரேட்டடாக இருக்கு. 148.50 தாண்டிச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஜி என்டர்டைன்மெண்ட் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கு. அண்ட் 121.50 பிரேக் பண்ணணும். இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தான் பாசிட்டிவிட்டி வந்து தொடர்ந்து ஏறும். அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ பேங்கோட ட்ரெண்ட் வந்து 185.50 இந்த லெவலை தாண்டி ஏறிச்சு அப்படின்னா கவனிக்கலாம்.
சன் ஃபார்மசூட்டிகல்ஸ் ட்ரெண்ட் வந்து வீக்கா தான் இருக்கு. 141 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி வரும். அண்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தொடர்ந்து இது டவுன்ல தான் இருக்கு. பட் எல்லாருமே வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ரொம்ப நாளாவே வந்து இது கேட்கிறாங்க ரெகுலராகவே. ஸோ அதனால 272 பிரேக் பண்ணணும். என்னோட பையிங் லெவல் வந்து 286. ஸோ இந்த லெவலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் மாடரேட்டடா இருக்கு. 299 பிரேக் பண்ணும்போது கவனிங்க. அண்ட் யூபிஎல் லிமிட்டடோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் 265.50 தாண்டும் போது பையிங் பண்ணும். அண்ட் இன்போசிஸ் 601 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பையிங் போகலாம் அகெயின். ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஏற்றம் இருந்தது. காரணம் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோல ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ 601 வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா தொடர்ந்து ஏறும். ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் வந்து இன்னைக்கு லோ அல்லது ப்ரீவியஸ் டே லோ, இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு அஃபோர்டபுளோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கோட ட்ரெண்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. 195 இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தொடர்ந்து ஏறலாம். அண்ட் ஐஆர்சிடிசி ட்ரெண்ட் வந்து 1120 தாண்டும் போது பையிங் போங்க. இன்ட்ராடேக்கு கம்பல்சரி, இன்ட்ராடேக்கு அந்த லெவல் தான் இருக்கு. அஃபோர்டபுளான ரேட் அப்படின்னா அட்லீஸ்ட் அது 888 பிரேக் பண்ணணும். 1120 ஃபர்ஸ்ட் பையிங். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி 2-3 கேண்டில் தக்க வச்சுக்கிச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி போகலாம். அப்புறம் வோடஃபோன் ஐடியா, ஐடியாவோட ட்ரெண்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. 4 ரூபாவை தாண்டும் போது தொடர்ந்து பையிங் போகலாம். ஐடியா வந்து 4 ரூபாவை தாண்டும் போது பையிங் போகும். ஸோ இன்னைக்கு வந்து இன்ட்ராடேக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்கோட லெவல் இதெல்லாம் தான். இதுக்கு அடுத்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எப்படி வந்து பேண்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த டீட்டெயில் வந்து தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போய் பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். ப்ராடக்ட்ஸ்ல ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல போயிட்டு நீங்க அபவுட் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பேன் பண்ணிருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நீங்க ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த பேன் ஸ்டாக்ஸ் வந்துடும். 24 அன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸோட எஃப்என்டோ பேன் ஸ்டாக்ஸ் வந்துடும், எந்தெந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட் வந்து மோர் தென் கிராஸ் ஆயிருக்கோ அந்த ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இங்க வந்துடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நில்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து சில சமயங்கள்ல லேட்டா அப்டேட் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து இன்னும் அப்டேட் ஆகல. ஸோ இது வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது 26 வந்து எக்ஸ்டேட் உள்ள ஸ்டாக்ஸ் 25 வாங்கினீங்க அப்படின்னா தான் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த டிவிடெண்ட். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கறத நான் வெப்சைட்ல எப்படி காட்டணுங்கிறத சொல்லியிருக்கேன். வெப்சைட் என்எஸ்சி வெப்சைட்லயே ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் 0.75 பர் ஷேருக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எத்தனை பைசா கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால நான் இந்த வெப்சைட்ல காமிக்கிறேன். வேப்கோ இந்தியா ஒரு ஸ்டாக்குக்கு 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எல்என்டி ஹவுசிங் ஃபினான்ஸோட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இமாமி லிமிடெட் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபாவும், கார்டன் ரீச் ஷிப் பில்டர் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 5.74 ரூபாவும், சிட்டி யூனியன் பேங்க் ஒரு ஸ்டாக்குக்கு 50 பைசாவும், எஸ்ஹெச் ஹெல்கர் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து 90.95 பைசாவும், அதே மாதிரி ஆம்பர் என்டர்பிரைசஸ் இந்தியா லிமிடெட் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 1.60 ரூபாவும் கொடுக்குறாங்க. ஸோ 25 இந்த ஸ்டாக் எல்லாம் நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் டிவிடெண்ட். 27 யூஆர் எலிஜிபிள் ஃபார் த டிவிடெண்ட். ஓகேங்களா? அண்ட் அடுத்தது வந்து செசமஸ் ஃபார்மசூட்டிக்கல் 0.25 பைசாவும், சன் டிவி நெட்ஒர்க் இன்னைக்கு வாங்கினீங்கன்னா சன் டிவிக்கு 12.50 ரூபாய்க்கான டிவிடெண்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற ஹோப்போட இதை நான் அப்லோட் பண்றேன். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிவிடெண்ட் டீட்டெயிலை பத்தி நான் நிறைய வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸ்டில் புதுசா பாக்குறவங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் டிவிடெண்ட் நான் இப்ப நீங்க ஜஸ்ட் வீடியோட சேனல்ல போயிட்டு இந்த சர்ச்ல
டிவிடெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல டிவிடெண்ட்டை பத்தி நான் கொடுத்துருந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே டீட்டெயிலா ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்க செக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.